தோனி மற்றும் கோலிக்கு அப்புறம் தமிழனுக்கு கிடைத்த அங்கீகாரம் ஐசிசி அறிவித்த விருது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்திய நாட்டோட உயரிய கேல் ரத்னா விருதுக்கு அஸ்வின் மற்றும் மித்தாலிராஜ் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இந்திய அரசு சார்பில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவிச்சிட்டு வராங்க ஹாக்கி ஜாம்புவான தயான் சந்தோட பிறந்தநாள் ஆகஸ்ட் இரு ஒன்பது இந்த தான் தேசிய விளையாட்டு தினமா இந்தியா கொண்டாடிட்டு வருது இந்த தினத்துல ஜனாதிபதி மாளிகையில் நடக்கும் விழால விருது வழங்கப்படும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விளையாட்டோட உயரிய விருதான கேல் ரத்னா விருது பிசிசிஐ சார்பில் பின்னர் அஸ்வினை பேருந்தெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் ஒரு தலைசிறந்த ஸ்பின்னர் இவருக்கு இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுது அதே மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்ல டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் அணியோட கேப்டனான மித்தாலி ராஜுக்கு கேல் ரத்னா விருது வழங்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் எழுபத்தி ஒன்பது டெஸ்ட்டுகள் விளையாண்டு நானூற்றி பதிமூணு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்திருக்காரு அதுக்கப்புறம் நூற்றி பதினோரு ஒன் டே விளையாண்டு நூற்றி ஐம்பது விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மேலும் நாற்பத்தி ஆறு டுவெண்டி டுவெண்ட்டி மேட்சஸ்ல விளையாண்ட இவர் ஐம்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு மொத்தமா இவர் அறுநூத்தி பதினஞ்சு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு இதை தவிர டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் அஞ்சு செஞ்சுரி உட்பட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்களை எடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டராகவும் திகழ்றாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க மித்தாலி ராஜ் தமிழகத்தை சேர்ந்தவர் இப்போ இவங்க ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் உலகத்திலேயே இவங்க தான் ஃபஸ்ட்டா இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இரநூத்தி அஞ்சு மேட்சஸ்ல விளையாண்ட மித்தாலி ராஜ் ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ரன்களை குவிச்சு அசத்தியிருக்காங்க சிறந்த நட்சத்திரங்களுக்கான அர்ஜுனா அவார்டுக்கு சிக்கர் தவானோட பேரை மீண்டும் அனுப்பியிருக்காங்க அது தவிர லோகேஷ் ராகுல் மற்றும் பும்ராவோட பேரும் பரிந்துரை தகவல் வெளியாயிருக்கு அனுப்பப்படலாங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டிகளில் விளையாண்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்த ஷிக்கர் தவானுக்கு தான் விருது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க